it's a mobile. Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. The channel subscribe பண்ணாதவங்க உடனே subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள bell button ல click பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல IPL ஓட 24வது மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமோட ஒரு full preview பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம Telegramல ஜாயின் பண்ணலைனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் half an hourல small contest team, mega contest demo teams la kuduthirukkom ungalku rombave useful ah irukum marakama ellarum telegram la join panikinga description la link irukku match vandu pathina April 14 7:30 ku indha match nadakudhu so tamil puthandu annikku indha match nadakapogudhu match vandu pathina Dr. D.Y. Patil Mumbai la vandu indha match nadakudhu Dr. D.Y. Patil stadium la portha varaikum 175 la irundhu 180% varaikum aadranga batting ku nallave support pannakudi or pitch ah dhaan irukku இன்சைல அதாவது மேட்ச் ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்சைல பவர் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் bowlers சப்போர்ட் பண்ணுது மிடில்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு இப்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுது இந்த ஐபிஎல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாத்துலயே மோஸ்ட்லி ஃபாஸ்ட் bowlersக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ ஸ்லைட்டா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு சோ திரும்ப அதே கிரவுண்ட்ல விளையாடிட்டே இருக்கறப்ப என்ன ஆகும் பிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்டு பிட்ச் ஆயிடும் சோ யூஸ்டு பிட்ச் என்னதான் நம்ம ரோல் பண்ணாலுமே சோ அந்த வெடிப்புலாம் இருக்க தான் செய்யும் சோ அப்படி இருக்கறப்ப ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஸ்பின்னர்ஸ் நல்லாவே விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க லாஸ்ட் மேட்ச் கூட இந்த கிரவுண்ட்ல நடந்த மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா Spinners கொஞ்சம் விக்கெட்ட எடுத்துறாங்க லைக் வந்து திக்ஷனா தென் பனிடு வசறாங்க இவங்க ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜா சோ இதெல்லாம் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே விக்கெட் எடுத்துறாங்க சோ ஸ்பின்னர்ஸ்க்கு மோர் அசெட் ஆவுது இப்ப இருக்கிற இந்த பிட்ச்ல சோ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பாப்போம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்தவரைக்கும் ஜாஸ் பட்லர் தேவ்தட் படிக்கல் அண்ட் சஞ்சு சாம்சன் வேண்டர் டுசன் ஹெட்மயர் ரயான் பராக் ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரெண்ட் பவுல்ட் குல்தீப் சிங் பிரசித் கிருஷ்ணா அண்ட் யஸ்வந்தர் சஹல் இது வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான playing 11 இப்போ குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் Matthew Wade அப்படினா ரஹ்மதுல்லா குர்பாஸ் ரெண்டு பேத்துல இருந்து யாராவது ஒருத்தங்க இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாலும் தென் விக்கெட் கீப்பர் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் Matthew Wadeக்கு தொடர்ந்து 4 மேட்சா வாய்ப்பு கொடுத்துட்டாங்க சோ அவர்ட்ட ஒரு பெரிய ஸ்கோர்ங்கிறது வரல அதனால ரஹ்மதுல்லா குர்பாஸ் கரண்ட நல்ல ஃபார்ம்ல இருக்காரு தென் விக்கெட் கீப்பரும் பண்ணுவார் as a ஓபனராவும் ப்ளே பண்ணுவார் அடுத்து Shubman Gill Sai Sudharsan Hardik Pandya David Miller Abhinav Manohar Raghav Tuvatia Rashid Khan, Ferguson and Mohammed Shami, D. Nalgenda அப்படினா Pradeep Sangwan அப்படினா Sai Kishore இந்த மூணு பேத்துல இருந்து யாராவது ஒருத்தங்க ப்ளே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும் டி நல்கண்டா தான் ரெண்டு மேட்சா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட் மேட்ச் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவா ரன் கொடுத்துட்டாரு மோஸ்ட் ப்ராபபிலி பிரதீப் சாங்வானுக்கு வந்து விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகம் சோ ஓகே இப்போ கிராண்ட் லீக்ஸ்ல யார் யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் யார் யார் வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க இப்படி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இப்படி எல்லாமே பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணலைனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு இன்வைட் கோட் வந்து தமிழன் ஸ்மால் கான்டெஸ்ட்க்கு ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் சோ என்னோட இன்வெஸ்ட்மென்ட்ல 70% ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆப்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சோ என்னோட வின்னிங்ஸும் நான் குரூப்ல போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ரீசன் பாத்தீங்கன்னா ஆப்பரண்ட் வரவங்க எல்லாமே ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மள மாதிரி இருப்பாங்க தென் நம்மளோட வீக்கா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி இதுல வந்து நிறைய வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம யூசர்ஸ் நிறைய இதுல வின் பண்ணிட்டு இருக்காங்க சோ மறக்காம எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு இன்வைட் கோட் தமிழன் அந்த இன்வைட் கோட் போட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கேஷ் போனஸும் கிடைக்கும் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் தேவ்தட் படிக்கல் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க சோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பர்வான T20 ஒரு பேட்ஸ்மேன்னே சொல்லலாம் இதுல பர்டிகுலரா ஜாஸ் பட்லரை பொறுத்தவரைக்கும் கரெக்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு தென் அவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவர் பண்ணல சஞ்சு சாம்சன் தான் விக்கெட் கீப்பர் பண்றாரு அப்படிங்கிறப்போ அவருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசா இல்லை அஸ் பேட்ஸ்மேனா அவர் பிளே பண்ணி ஆகணும் அவர் பேட்ஸ்மேனா பிளே பண்ணி ஒரு 30-35 ரன் அடித்தால் மட்டும்தான் அந்த ஃபேண்டஸி டீம்ல வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து அவருக்கு இருக்கும் ஸோ அதர்வைஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் ட்ரை பண்ணிக்கணும் ஸோ ஆப்போசிட் சைட்ல பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி அண்ட் ஃபெர்குசன் இந்த பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆப்பரண்டா இன்சியலா பவர் பிளேல போல் பண்ண கூட போறவங்க ரஷித் கான் வந்து மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் அவருக்கு வந்து போல் பண்ணுவாரு மோஸ்ட் ப்ராபபிலி முகமது ஷமி வெஸ்ட் ஜாஸ் பட்லர் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் தேவ்தட் படிக்கலை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றப்ப அவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30+ அப்படிங்கிற ஒரு ஆவரேஜை வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி சீசன்லயும் சரி இப்போ கரண்ட்ல லாஸ்ட் மேட்ச் கூட ஓப்பன் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு ஸோ தேவ்தட் படிக்கல் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றப்போ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு Sanju Samson பொறுத்தவரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தென் டாப் ஆர்டர்லேயே வந்துறாரு. ஸோ ஒன் டவுனே வந்தார் அப்படிங்கிறப்போ மஸ்ட்டாக அவருக்கு பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே அதிகம். தென் அதே மாதிரி டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ மினிமம் ஜாஸ் பட்லர் ஒரு 25+ ரன் அடிக்கிறாரு. தென் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு 20+ ரன்லேயே அவுட் ஆயிடுறாரு. அப்படின்னாலுமே அந்த ஃபேண்டசி டீமில் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ் பட்லரோட சஞ்சு சாம்சனுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துடுவார் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்போ பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேர்த்துல சேஃப்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் சேஃப். பட் இன்ஃபார்ம் இப்போ கரண்ட்ல ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர் தான் கரண்ட்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஜாஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேர்த்துல இருந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஒரு டீம்ல பட்லரை ட்ரை பண்றீங்கன்னா ஒரு டீம்ல சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. பட் சேஃப்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ளவர்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான். இந்த வேண்டர் டூசன் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப 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 டேலண்டட் பர்சன். லாஸ்ட் மேட்ச் கூட நான் அவரை பற்றி ரொம்ப மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவர் இந்த மேட்ச் ஆடலை அப்படின்னா அடுத்த மேட்ச் கம்பல்சரி விட்டுறாதீங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப 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 டேலண்டட் ஒரு பர்சன். T20க்கு டீம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற சமயத்தெல்லாம் அவர் ஒரு பக்கமாக நின்று ஒரு பெரிய ஸ்கோரை கொண்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் வந்து வேண்டர் டூசன். ஸோ வேண்டர் டூசன் பேட் வந்து மினிமம் நம்ம ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம். பர்சன்டேஜ் வைஸாக ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. ஒரு ட்ரம்ப் பிக்காக கூட இந்த மேட்ச் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ அவர் ரிஸ்க்குன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ரிஸ்க் ஆப்ஷனாக கூட இருந்துட்டு போட்டோம். அட்லீஸ்ட் கிராண்ட் லீக் அப்படிங்கிறப்ப நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஸோ ஒரு மினிமம் ஒரு 3 டீம்லேயாவது வேண்டர் டூசனை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பிளேயர். ஹெட்மயரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் விளையாண்ட எல்லா மேட்ச்லையுமே கிட்டத்தட்ட அவர்கிட்ட 30+ அப்படிங்கிற ஒரு ரன் நம்ம எதிர்பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ஃபேண்டசி டீமில் மோஸ்ட்லி அவர் எல்லா மேட்சுமே இருந்திருக்காரு. பட் பர்டிகுலராக இந்த மேட்ச் அவரால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமானா கண்டிப்பாக வந்து தேவ்தட் படிக்கல், சஞ்சு சாம்சன், வேண்டர் டூசன் இந்த 3 பேருமே ஆடிடுறாங்க, டாப் ஆர்டர்லேயே ஆடிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெட்மயரால் அந்த ஃபேண்டசி டீமில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். டாப் தான் ஆர்டரில் ஏர்லையா 2 or 3 விக்கெட்ஸ் ஏர்லையாக விழுந்துட்டால் மட்டும்தான் ஹெட்மயருக்கு வந்து அந்த சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஹெட்மயரை உள்ளே போடுறீங்க அப்படின்னா இந்த டாப் ஆர்டரில் மினிமம் ஒரு 2 பேர்த்தையாவது நம்ம மிஸ் பண்ணி ஆகணும். ஸோ டாப் ஆர்டரில் படிக்கல், சஞ்சு சாம்சன், வேண்டர் டூசன் இப்படி 3 பேர்த்தையுமே போட்டு நீங்கள் ஹெட்மயரை போடுறதுல எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே இருக்காது. ஸோ அந்த அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டாப் ஆர்டரில் ஏர்லையாக விக்கெட் விழுந்துட்டால் மட்டும்தான் ஹெட்மயர் பேட்டர் நமக்கு ஒரு 30+ ரன் எதிர்பார்க்க முடியும். அதர்வைஸ் அவருக்கு ஸ்லாக் ஓவர்ஸில் வந்து அடித்து ஆடணுங்கிற சமயத்தில் அவரால் 30+ ரன்ங்கிறது ஆடுறதுங்கிறது கஷ்டம். பட் இதுவே அவர் 30+ ரன் அடித்த மேட்ச்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடியே கொஞ்சம் வந்துடுவார். கொஞ்சம் அவரை ஸ்டடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் பொறுமையாக ஆடிட்டு அப்புறம் தான் அவர் அடிச்சாடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் அவர். பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் பவுல்ட், குல்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா அண்ட் யஸ்வந்தர் சஹல் இவங்க எல்லாருமே அந்த டீமோட 5 மெயின் பவுலர்ஸாக இருக்காங்க. ஸோ பார்ட் டைம் பவுலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியான் பராக். ஸோ மோஸ்ட்லி அவருக்கு ஓவர் கொடுக்கறது ரொம்பவே டவுட்டு தான். ஸோ இந்த 5 பவுலரில் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பவுல்ட் இன்சியலாக பவர் பிளேலையும் பவுல் பண்ணுவார், டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுவார். தென் பிரசித் கிருஷ்ணாவும் இன்சியலாக பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார், தென் டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணக்கூடியவங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸில் பவுலிங் ஆப்ஷன்ஸில். அதை தாண்டி யஸ்வந்தர் சஹலை பொறுத்த வரைக்கும் அவரை திடீர்னு டெத் ஓவர் பவுலராக கூட பயன்படுத்துகிறாங்க. ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் விக்கெட்டும் எடுத்துகிட்டு இருக்காரு, நல்லாவும் பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் மினிமம் அவர் வந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ரொம்பவே சூப்பரான ரொம்ப ரொம்ப டேலண்டட் ஒரு பர்சன். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த யஸ்வந்தர் சஹல், குல்தீப் யாதவ் ரெண்டு பேருமே செம ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ யஸ்வந்தர் சஹல்கிட்ட நம்ம மினிமம் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பவுல்ட், பிரசித் கிருஷ்ணா, யஸ்வந்தர் சஹல் 3 பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பாங்க. அதில் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய டபுள் ஆப்ஷன் உள்ளவர்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பவுல்ட்டும் பிரசித் கிருஷ்ணாவும் வந்து டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடியவங்க. அது டபுள் ஆப்ஷனாகவும் இருக்கக்கூடியது. ஏன்னா டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறப்போ நார்மலாக பவுல் பண்ணுறவங்க, அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் அது 15 ஓவருக்கு மேலே பவுல் பண்ணுறவங்கள தாண்டி டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறவங்க ஒரு மோர் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸ்லாக் ஓவர்ஸ் அதாவது டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாலையும் அடிச்சாடணும், ஒரு ரன் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்தில் எல்லா பாலையும் அடிக்க போவாங்க. அதில் ஒரு மிஸ் அவுட் ஆகி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ட்ரெண்ட் பவுல்ட், பிரசித் கிருஷ்ணா ரெண்டு பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பாங்க. குல்தீப் சிங், ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆப்போசிட் சைடில் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் மேத்யூ வேட் இருந்தார் அப்படின்னா சப்போஸ் இன்சியலாக வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் பவர் பிளேலே பவுல் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் அவர் இல்லைன்னா மிடில் ஆர்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன், டேவிட் மில்லர் இப்படி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. மேபி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் ரவிச்சந்திரன் அஸ்வின் லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு. குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மேத்யூ வேட் இந்த சீசன் ஃபுல்லாகவே பெருசாக எதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. லைக் மேபி இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவர்கிட்ட நம்ம ஒரு 25+ ரன் எதிர்பார்க்கலாம். தென் விக்கெட் கீப்பர் பண்ணுறதுல அதிலிருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு. சப்போஸ் அவர் இல்லை ரஹ்மதுல்லா குர்பாஸ்னா நல்ல பிளேயர், ரொம்ப 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 ஃபார்மில் இருக்கார். இப்போ கரண்ட்டில் இதுக்கு முன்னாடி விளையாண்ட லீக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரஹ்மதுல்லா குர்பாஸ்லேருந்து நம்ம அதே மாதிரி சேம் அந்த 25+ ரன் எதிர்பார்க்கலாம். தென் அதை தாண்டி wicket keeper பண்றாரு, top the orderல வர போறாரு. அப்படிங்கறப்போ அதுல இருந்து ஒரு 20 plus fantasy points வரதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 45ல இருந்து 50 plus fantasy points வரதுக்கான வாய்ப்பு ரஹ்மானுல்லா குர்பாஸுக்கு இருக்கும். சூமன் கில்லை பொறுத்த வரைக்கும் சேசிங் மிஷனாக தான் இருக்காரு. சேஸ் பண்ணுற மேட்ச் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் சேஸ் பண்ணுற மேட்ச் ஆடுறாருன்னா அதில் 7 மேட்ச் வந்து அவர் நல்லா ஆடிடுறாரு, மினிமம் 30+ ரன் ஆடிடுறாரு. சப்போஸ் இவங்க தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து அதே மாதிரி 10 மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் தான் ஆடுறாரு, மீதி 7 மேட்சை வந்து கொஞ்சம் ஏர்லியாக அவுட் ஆயிடுறாரு. ஸோ சேஸ் பண்ணுறப்போ சூமன் கில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வரேன். அதுக்குன்னு சப்போஸ் நாளைக்கு வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ஒரு 50+ லிஸ்ட்டை நீ சொல்லவும் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க, ஸ்டேட்ஸை நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் வந்து 10 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காருன்னா அதில் 3 மேட்ச் வந்து மட்டும்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவே சேஸ் பண்ணுற மேட்ச்சில் வந்து 10க்கு 7 மேட்ச் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 டேலண்டட் பர்சன். தமிழ்நாட்டில் ஒரிஜினல் டொமஸ்டிக் சர்க்கிளும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சப்போஸ் டாப் ஆர்டரில் ஏர்லியாக ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா சாய் சுதர்சன் கொஞ்சம் நின்று கொஞ்சம் பொறுமையாக ஆடி அவர்கிட்ட நம்ம 30+ எதிர்பார்க்கலாம். அதுவே டாப் 2 பேருமே அதாவது மேத்யூ வேட் அண்ட் ரஹ்மானுல்லா குர்பாஸ் அண்ட் சூமன் கில் 2 பேருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30+ ரன் ஆடிட்டாங்க அப்படின்னா சாய் சுதர்சன்கிட்ட இருந்து அதே ரன்னை வந்து கண்டினியூ பண்ணுற ஒரு ஃபீல்டில் ஆடுவார். அதாவது அதே ரன் ரேட்டில் ஆடணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஏர்லியாக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஏர்லியாக கூட அவுட் ஆகிட்டாங்க, ஒரு 15லேருந்து ஒரு 20+ ரன்ல கூட அவுட் ஆகிட்டா கூட 4 ஓவர் மஸ்ட்டாக அவர் பவுல் பண்ணுறாரு. ஸோ மினிமம் 1 விக்கெட் எடுத்துட்டா கூட ஸோ அவர் அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். மோஸ்ட் ஆஃப் யூசஸ் அவர் தான் கேப்டனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸ்மால் கான்டஸ்ட்டில் கூட. ஸோ டேவிட் மில்லர் அண்ட் அபினவ் மனோகர் இவங்க பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ஏர்லியாக 3 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா அபினவ் மனோகரோட டவுன் வந்து கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு வரும். சப்போஸ் டாப் 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது விக்கெட் அதாவது ஒரு 3வது 4வது விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14வது ஓவரில் 13, 14வது ஓவரில் விழுது அப்படின்னா டேவிட் மில்லர் தான் இறக்கி விடுவாங்க. ஸோ டேவிட் மில்லர்லேருந்து நம்ம ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம். எப்போ அப்படின்னா டாப் ஆர்டர்லேருந்து 2 விக்கெட் விழுந்து ஸோ ஒரு ஹர்திக் பாண்டியா தென் அந்த ரஹ்மானுல்லா குர்பாஸ் அல்லது ஹர்திக் பாண்டியா அல்லது சாய் சுதர்சன் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 10, 12 ஓவர் தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் டேவிட் மில்லர் வருவார். அப்போ அவர்கிட்ட வந்து 30+ ரன் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் டாப் ஆர்டரில் ஏர்லியாக 3 விக்கெட் விழுந்துருது அப்படின்னா உடனே அபினவ் மனோகரை கொஞ்சம் டாப் ஆர்டரில் இறக்கி விட்டுருவாங்க. அப்போ அபினவ் மனோகர் இருந்து தான் அந்த 30+ ரன் எதிர்பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்ஸில் டீம் போடுறீங்க அப்படின்னா டாப் ஆர்டரில் ஏர்லியாக 3 விக்கெட்ஸ் விழுந்துருது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போடுறீங்க, ஒரு 1 சைடாக டீமை போடுறீங்கன்னா அதில் அபினவ் மனோகர் வந்து மஸ்ட் பிக்காக கூட இருப்பார். பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான், ஃபெர்குசன், முகமது ஷமி, டி. நல்கெண்டா, பிரதீப் சாங்வான், சாய் குசர் இவங்கெல்லாம் இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ். இதில் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி, ஃபெர்குசன் இவங்க 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. இன்சியில் பவர் பிளேலே வந்து முகமது ஷமி வந்து பவுலிங் ஆப்ஷன் போடுவார். இன்சியில் பவர் பிளேல கூட ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஷமிக்கு அது இருக்குது. தென் அதை தாண்டி டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறப்ப இன்னொரு 4 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஃபெர்குசனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அவரோட ஓவரை ஒரு 8வது ஓவருக்கு மேலே தான் அவர் இன்ட்ரடியூஸே பண்ணுவாங்க ஓவருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவர் மோஸ்ட்லி டெத் ஓவர்ஸில் தான் அதிகப்படியான ஓவர்ஸை பவுல் பண்ணுவார். இந்த ரஷீத் கான் வந்து மிடில் ஓவர்ஸில் இந்த டீமுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார். தென் அதை தாண்டி 4வது பவுலிங் ஆப்ஷனாக ஹர்திக் பாண்டியா பேட்டிங்னு செகண்ட் ரவுண்டே வந்துடுறாரு. தென் ஓவரும் 4 ஓவர் போல் பண்ணுறதுனால இந்த 4 பேரும் இந்த டீமுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த நல்கெண்டா, பிரதீப் சாங்வான், சாய் குசர் 3 பேர்ல யார் இருந்தாலுமே அவங்கள்ட்ட நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஃபெர்குசன் செமி டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறப்போ 2 விக்கெட்ஸ் வரைக்கும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். தென் ரஷீத் கான்டருந்து மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் மேட்சுக்கு மேட்ச் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தென் அதை தாண்டி இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே ரஷீத் கானில் மோஸ்ட்லி லாங்கில் இருக்குது, கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதிகம். தென் பேட்டிங்லேயும் வந்தாருன்னா 10லேருந்து 15% குயிக் ஃபயராக ஆடிடுவார். சரி, ஓகே. இப்போது ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர் 1, தேவ்தாட் படிக்கல் 2, சஞ்சு சாம்சன் 3, வேண்டர் டூசன் 4, ட்ரெண்ட் பவுல்ட் 5, பிரசித் கிருஷ்ணா 6, யஸ்வந்தர் சஹல் 7, தென் மேத்யூ வேட், ரஹ்மானுல்லா குர்பாஸ் 2 பேர்ல யார் இருந்தாலுமே அவங்க 8th ஆப்ஷன், சூமன் கில் 9th ஆப்ஷன், ஹர்திக் பாண்டியா 10th ஆப்ஷன், ரஷீத் கான் 11th ஆப்ஷன், ஃபெர்குசன் 12th ஆப்ஷன், ஷமி 13th ஆப்ஷன், தென் டேவிட் மில்லர் 14th ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, ரஷீத் கான், முகமது ஷமி, Then Sanju Samson, Trent Boult and Jos Buttler, இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் மாற்றி ட்ரை பண்ணுங்கள். இப்போது ரிஸ்க்காக எனக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு ரிஸ்க்காக ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக தேவ்தாட் படிக்கல் அவரை வந்து ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதே மாதிரி ஃபெர்குசனுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எனக்கு அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.